வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பண்டிகை பலகாரம் செய்ய போறோம், பார்க்கலாம். உபட் செய்யறதுக்காக மாவு இப்போ ஊற போட்டுடலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா கரைச்சிடலாம். உப்பட் மாவுக்கு மைதா எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கலந்துடலாம். ரொம்ப கொழுக்கலன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கலந்துக்கோங்க. இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறணுங்க. நம்ம கலந்து வச்சதுக்கப்புறம் இப்போ மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பட் தட்டிக்கலாம். புலங்கல் அரிசி வச்சுருக்கேன், அதோட உளுத்தம்பருப்பு. இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற போட்டாங்க. இதில் வந்து ரெண்டு ஸ்வீட் ஐட்டமும் ஒரு கார ஐட்டமும் காட்ட போகிறேன். இப்போ புலங்கல் அரிசி வந்து நான் 3 கப்பு எடுத்துருக்கேங்க. உளுத்தம்பருப்பு வந்து 2 கப்பு. இந்த அளவுக்கு அளவு வேணும்னா இந்த அளவுக்கு போதும். இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் ஊற போட போகிறோம். இதை வந்து 2 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பும் புளுங்கல் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது வந்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். உப்பட்டுக்கு மாவு பிசைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மேல் மாவு, அதுவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ உப்பட்டுக்கு அந்த பூர்ணை வச்சு உப்பட்டு சுட்டுடலாம். பாசிப்பருப்பு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது கலர் வரக்கூடாது, அந்த அளவுக்கு லைட்டாக பார்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப கலர் மாறக்கூடாது. இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துன்னு இருக்கு. இதை வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம சுக்கு, சோம்பு, ஏலக்காய் வச்சுருக்கேன். இது வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடணும். அப்புறம் ஒரு தேங்காய், இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். பருப்பு பாருங்கள், ஒரு பாதியாக வெந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வடிச்சிடணும். தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வடித்தாச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆறின பிறகு வெல்லம் போட்டு அந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் போட்டுடலாம். பவுடரு, வெல்லம் வந்து 1/2 கப் அளவுக்கு. இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பூர்ணம் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் உப்பட் தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் பாதியை எடுத்து வச்சிட்றேன். இப்போ பூர்ண பாதியை நான் எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பட்டுக்கு தட்டிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி லப்பர் மாதிரி வரணும். அப்போ உப்பட் தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப் எல்லாம் தட்டி நம்ம உப்பட் சுட்டுடலாம்.
இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம எல்லாம் தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. வாழையில் இருந்தால் அதில் தட்டி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா பிளாஸ்டிக் கவரில் கூட தட்டி போட்டுக்கோங்க. தேங்காயெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த பூர்ணத்தில் வச்சிடலாம். தேங்காய் வந்து வதக்காமல் இப்படி பச்சையாக போட்டு செஞ்சோம்னா உப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக எண்ணெய் இல்லாமல் கம்மியான எண்ணெயில் நம்ம உப்பிட்டு சுட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டினதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொட்டெல்லாம் சுட்டுடலாங்க. தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க இந்த ஒவ்வொட்டை போட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சு இந்த ஒவ்வொட்டு சுட்டிங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இதுக்கு எண்ணெய்லாம் அதிகமாக தேவை இல்லைங்க. நான் மாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பூசி வச்சுருந்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். பாருங்க, நம்மளுக்கு கம்மியான எண்ணெயில் ஒவ்வொரு ரெடி ஆயிடுச்சு. சுயம் செய்யறதுக்காக நம்ம பாசிப்பருப்பு பூர்ணம் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா ஒவ்வொட்டுக்காக, அந்த இதே வந்து நம்ம பிளெயினாக எடுத்து வச்சுக்கிட்டோம். தேங்காய் போடாமல் இதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவு இதில் வந்து உளுத்தம்பருப்பு புளுங்கலரிசி போட்டு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது. புளிச்சது கிடையாது, ஃப்ரெஷ்ஷான மாவு. இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஒரு சிட்டிக அளவுக்கு சோடா மாவு. இதெல்லாம் போட்டு கலந்துடலாங்க. மாவில் உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டோம். இப்போ இந்த பூர்ணம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இட்லி மாவுலாம் நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இதுலேருந்து பாதி எடுத்துக்க போகிறேன். பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ வந்து ஈனோ பேக்கெட் ஃப்ளேவர் வர்றது இருக்குது, நார்மலும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க.
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் சுட்டு எடுத்துருங்க. இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும், உள்ளே வந்து மாவு வந்து வேகாது. மாவு நல்லா வடை போடுற மாதிரி இருக்கணும் பாருங்க, கெட்டியாக. அப்போ வந்து நல்லா இருக்கும் அந்த பால் கொழுக்கட்டை, நல்லா அழகாகவும் வரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஷேப்பெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம். இட்லி மாவு தாங்க மறுபடியும், அதில் பாதி எடுத்த மாவு இல்லைங்களா, அந்த இட்லி அரிசி மாவில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா, ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் நறுக்கின இஞ்சி, இதெல்லாம் போட்டு கலந்துடலாம். இப்போ எல்லாம் கலந்து வச்சிட்டேன், இது வந்து போண்டாவாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சூடாயிடுச்சுங்க, இது வந்து போண்டாவாக போட்டுடலாம். இந்த இட்லி மாவு வந்து புளிக்கக்கூடாது, அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது தாங்க. புளிச்சிருந்தாக்கா நல்லா இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, இதெல்லாம் எடுத்துடலாம். பாசிப்பருப்பு ஒப்பட்டு சுயம் பாசிப்பருப்பு சுயம் ரெடி ஆயிடுச்சு. புளுங்கல் அரிசி போண்டா வடை ரெடி ஆயிருக்கு, அதுக்கு சட்னி வச்சுருக்கேன், பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால் வச்சுருக்கேன். பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால், உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ போட்டுக்கோங்க, சர்க்கரை போட்டிருக்கேன். தேங்காய் பால் அரைக்கும் போதே அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.